என்னோடய ஓட்டு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு தான். ஏன்னா இந்த லாக்டவுனில் வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக 2 GB இன்டர்நெட்டை வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாரு. அடுத்தது வந்து இந்த விவசாயிகள்லாம் வந்து கஷ்டப்படுறதுனால விவசாய கடன் வந்து தள்ளுபடி பண்ணார். அதே மாதிரி இந்த செமஸ்டர் வந்து அதாவது அந்த லாக்டவுனில் நடந்த செமஸ்டர் வந்து எல்லாருக்குமே ஆல் பாஸ் போட்டதுனால என்னோடய ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு தான். நான் வந்து ஏடிஎம்கேக்கு ஓட் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா ரீசெண்டாக வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷனில் வந்து செமஸ்டர்ஸ் எல்லாமே ஆள்களே ஆல் பாஸ் போட சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் பாஸ் பண்ண மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த சுச்சுவேஷனுக்கு அதான் கரெக்டானதும். ஏன்னா இந்த சுச்சுவேஷனில் க்ரௌடு காலேஜில் அதிகமானால் கண்டிப்பாக இப்போ கண்ட்ரோல் ஆனாலும் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகிருக்காது எக்ஸாம்ஸ் எல்லாமே வச்சுருந்தா. ஸோ அதனால் ஏடிஎம்கேக்கு ஓட் பண்ணுறேன். சட்டசபை தேர்தலில் முதல் ஓட்டு போட போகிறேன். நான் வந்து ஏடிஎம்கேக்கு போட போகிறேன். கொரோனா நேரத்தில் மக்களுக்கு நிறையா உதவி பண்ணியிருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு ஓட்டு போடலான்னு இருக்கோம். அதுவும் இல்லாமல் மாணவர்களுக்கு வந்து தேர்வு இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணி வச்சுருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு ஓட்டு போடலான்னு இருக்கோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே